வெல்கம் டு குக்கிங் பசார். இன்னைக்கு இந்த வந்து சமையல் வீடியோ இல்லை. டாக்டர் திலீபன் வந்து பைபாஸ் சர்ஜரி எப்படி அப்படிங்கிறத பற்றி அதை தான் போட போகிறோம். அதை எப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஒரு பயனுள்ள வீடியோ. வணக்கம், நான் டாக்டர் திலீபன், இதய மருத்துவர், திலீபன் மருத்துவமனை, துர்காலய ரோடு, திருவாரூர். ரோட்டில் பைபாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது என்னங்க ஹார்ட்டில் பைபாஸ், அதே அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. வாங்க இன்னைக்கு பைபாஸ் சர்ஜரியை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். உடலுக்கு முழுக்க ரத்தம் செலுத்துறது இந்த இதயம் தான், ஆனால் அந்த இதயத்துக்கும் ரத்தம் தேவைப்படுது. அந்த இதயத்துக்கான ரத்தம் அதுலேருந்து வர முதல் இரத்த குழாயிலேருந்து அதுக்கு கிடைக்குது. இப்போது இதான் இதயம்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த இதயத்துலேருந்து வர இரத்த குழாய், பெரிய இரத்த குழாய், முதல்ல வர பெரிய இரத்த குழாய் பேர் மகாதமனி. இந்த மகாதமனியிலேருந்து வர்ற முதல் இரத்த குழாய் மூன்றாக பிரிந்து இந்த இதயத்துக்கு ரத்தத்தை செலுத்துது. இந்த மூன்று இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டால் தான் செய்யப்படுற ஒரு சர்ஜரி தான், ஒரு சிகிச்சை முறை தான் இந்த பைபாஸ் சர்ஜரி. ஒருவேளை இங்கே அடைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம கால்லேருந்து எடுத்த ஒரு இரத்த நாளத்தை எடுத்தோ, அல்லது பைபாஸ் சர்ஜரி பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நெஞ்சிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு இரத்த நாளத்தை எடுத்தோ, இப்படி வச்சிருவாங்க. அதாவது இந்த மகாதமனிலேருந்து ரத்தத்தை எடுத்து இங்கே இருக்கிற அடைப்பை தாண்டி இந்த இரத்த குழாயை இணைச்சிடுறாங்க. ஆக இந்த இரத்த குழாய் அடைப்பை பைபாஸ் பண்ணுறதுனால தான் இதுக்கு பைபாஸ் சர்ஜரிங்கிற பேர் வந்துச்சு. இது மாதிரி மொத்தம் ரெண்டோ அல்லது மூன்றோ இரத்த குழாய்களை இணைச்சிட்டா அதுதான் பைபாஸ் சர்ஜரி. இந்த பைபாஸ் சர்ஜரி பொதுவாக இரண்டு வகைப்படும். ஒன்று வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அதாவது என்னென்னா ரத்த நம்ம இதயத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நெஞ்சை வந்து பிளந்து ஹார்ட்டை நிறுத்தி வச்சு இந்த இந்த இரத்த நாளங்கள்லாம் இணைச்சிட்டு திரும்ப ஹார்ட்டை இயங்க வச்சு திரும்ப இந்த நெஞ்சை திரும்ப சேர்த்து வச்சு கட்டி கம்பி போட்டு கட்டி அது வந்து ஆடுறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும். இது பேர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அடுத்தது பீட்டிங் ஹார்ட் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, ஒரு சின்ன இன்சிஷன் இதுகிட்ட போட்டு அந்த இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த இரத்த குழாயை இணைச்சிட்டு அது வந்து சீக்கிரமாக அந்த சர்ஜரி முடிஞ்சிடும். இதனால் ஏற்படுற இறப்பு விகிதமும் கம்மி. பொதுவாக பைபாஸ் சர்ஜரியில் இறப்பு விகிதம் 3-5% வருது. அதனால உடனே உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரின்னு அறிவுறுத்தப்பட்டால் உடனடியாக போய் அதை பண்ணிக்காமல், 3 அடைப்பு இருந்தாலும் அது வந்து 8% மேலே இருக்குது, அப்புறம் இதை பண்ணியே ஆகணுமா இல்லை தேவையில்லை, மருந்து மாத்திரை மூலியமாகவே இதை சரி செய்யலாமா என்று நீங்கள் ஒரு இன்னொரு ஒரு மருத்துவர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன், இன்னொரு இதய மருத்துவர்கிட்ட போய் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பைபாஸ் சர்ஜரி மேற்கொள்ளுங்க. நன்றி.